ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாரதிதாசன் யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அந்த எக்ஸாம் வந்து எந்த மெத்தடில் வைப்பாங்க அது மேலும் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தந்திருக்காங்க எக்ஸாம் வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதி செப்டம்பர் வரையும் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து மொத்தமாக மூணு மணி நேரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலையில் எக்ஸாம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பர் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் போர்ட்டல் யூஸ் பண்ணியே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களோட யூசர் ஐடி அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஷின் பேப்பரை எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து மொத்தமாக ஆறு மணி நேரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்க ஒரு மணி நேரம் எக்ஸாம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் அந்த பேப்பர் வந்து அப்லோட் பண்ணவோ இல்லது சப்மிட் பண்ணவோ இரண்டு மணி நேரம் மொத்தமாக ஆறு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்கும் உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிடிஎஃப் மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி அப்லோட் ஆகலைனா மட்டும்தான் நீங்கள் நேரடியாக காலேஜ் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டியோட ஒருங்கிணைத அதாவது அந்த உட்பட்ட பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே அதற்கு உட்பட்ட காலேஜில் போய் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் உங்களுக்கு பேப்பர் அப்லோட் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் போய் சப்மிட் பண்ண வேண்டாம் அப்லோட் ஆகலைன்னா மட்டும்தான் நீங்கள் காலேஜில் போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அப்லோட் பண்ண வாட்டி அதில் எந்த சேஞ்சுமே உங்களால் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறப்பே கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஏஃபோ சைஸ் ஷீட்டில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த ஷீட்லையும் நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் வந்து உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எக்ஸாம் எழுதணும் ப்ளூ அல்லது பிளாக் பென் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் நீங்கள் ஆன்சர் ஷீட் வந்து பிரிண்ட் பண்ணவோ அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணவோ புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது கூகுளில் இருந்த இமேஜஸும் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாமினேஷனோட அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து சில டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதோட டாப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சென்டர் கோட் டைட்டில் ஆஃப் தி பேப்பர் சப்ஜெக்ட் கோட் டேட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அதோட டாப்பில் இருக்கணும் ஆன்சர் ஷீட் கீழே வந்து டேட்டும் உங்களோட சிக்னேச்சரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ண வாட்டி நீங்கள் டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட ஷீட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணி முடித்த வாட்டி உங்களோட பேப்பர் அப்லோட் பண்ண வாட்டி உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் சொல்லிவிட்டு ஒன்று தருவாங்க அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் இது நமக்கு ஒரு சேஃப்டிக்காக தான் நீங்கள் டைரெக்டாக வந்து காலேஜில் போய் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வந்து வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் உங்களோட ப்ரின்ஸிபல் அல்லது ஹெச்ஓடி அல்லது உங்களுக்கு மென்டாராக வருவாங்கள கோஆர்டினேட்டர்ஸ் அவங்கள்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் மேலும் வந்து நாளைக்கு பதினெட்டாம் தேதி வந்து பதினோரு மணிக்கு வந்து எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க் டெஸ்ட் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் மேலும் இதற்கான லிங்க் வந்து ஒம்பது மணிக்கு வந்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் வந்து கரண்ட் இயர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஜிபிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவுட் அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாமில் வந்து எதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதற்கான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா இதையும் படித்து பார்த்துக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு சீக்கிரம் தருவேன் நீங்களும் சீக்கிரம் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ மீட் அ